மருத்துவ குணம், அது அது எப்படி எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. நீ கவனிச்சு பார்த்து தெரிஞ்சீங்க. லவங்கப்பட்டை சின்னமம் அரோமாட்டிகம். குணம்: லவங்கப்பட்டையானது சுக்கில நஷ்டம், அதிசாரம், பற்பல விஷங்கள், வாயை நுசரித்த வாதம், தேவபூதமாகிய கிரகங்கள், சிலந்தி விஷம், பாம்பு விஷம், சுவாச காசம் முதலிய நோய்களை நீக்கும். இந்த லவங்கப்பட்டை இனத்தில் பெரிய லவங்கப்பட்டை என்றும் சன்ன லவங்கப்பட்டை என்றும் இரண்டு விதங்கள் உண்டு. அதில் முன்னெழுதப்பட்டுள்ள சூத்திரத்தில் கண்ட குணங்களையெல்லாம் பெரிய லவங்கப்பட்டைக்கு உடைத்தானதென்று உணர்க. உபயோகிக்கும் முறை: இதை சிறிது வறுத்திடித்து சூரணம் செய்து வேலைக்கு 5 முதல் 10 குன்றியடை தேனில் கொடுக்கலாம், அல்லது இதர சருக்களுடன் கூட்டி கொடுக்கலாம். இது மூளை, இருதயம் முதலிய உறுப்புகளுக்கு பலத்தை கொடுக்கும். சன்னி, சைத்தியம், நடுக்கம், கண் துடிப்பு முதலியவற்றை நீக்குவதுடன் வாயுவை கண்டிக்கும். ஸ்திரீகளுக்கு மாதவிலக்கு காலத்தில் தடைப்பட்டுள்ள உதிரத்தை விரைவில் வெளிப்படுத்தும். இச்சூரணத்தை பற்பொடிகளில் சேர்த்து உபயோகிக்க வாய்நாற்றம், பல் வீட்டின் சுரப்பு, பல்வலி முதலியவற்றை கண்டிக்கும். இந்த பட்டையை முளைப்பாலையில் உரைத்து கண்களுக்கு திட்ட பார்வை உண்டாகும். இன்னும் இது வயிற்றில் உள்ள வாயுவை கண்டித்து மலக்கழிச்சலை கட்டுகிற சுபாவம் உடையதால் குழந்தைகளுக்கு விசேஷமாக உபயோகப்படுத்துகின்றது. இதனை கறி மசாலாவில் கூட்டி பதார்த்தங்களில் இட்டு உண்ண அதிக சுகத்தை கொடுக்கும். இப்ப இதுல பாருங்க, இவ்வளவு வகையான நோய்களை அது நீக்குது, உள்ளுறுப்புகளுக்கு பலம் கொடுக்குது, கண் துடிப்பு இந்த மாதிரி நோய்கள் நிறைய நோய்களை வந்து சரி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எப்படி எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு ஒண்ணுக்கு ஒவ்வொரு முறைகளை வருது உள்ள. நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி எப்படி சாப்பிடணும் உள்ள அப்படிங்கறத வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க. அந்த முறைப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்தந்த நோய்களை வந்து சரியாகிட்டே வரும். அதுதான் பெரிய மாமரந்தா இருக்கு. எப்படி நம்ம சாப்பிடணும், மூலிகைகளை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த நோயினாலும் வீட்டுல எந்த நோய் யாருக்கு வந்தாலும் டக்குன்னு கைப்பக்குவமா மருந்து செஞ்சு மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் வந்துடும். பெரியவங்களுக்கும் சரி, பிள்ளைங்களுக்கும் சரி, தாய்மார்களுக்கும் சரி, எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த மூலிகை மருந்துகளை வந்து பயன்படுத்துறவங்க ஒரு 20-25 வயசுக்கு மேற்பட்டவங்களா இருக்கிறது நல்லது. என்ன காரணம்னா பெரியவங்களா இருந்தாங்கன்னா அதோட அனுபவங்களை படிச்சிருப்பாங்க. சிறு குழந்தைகள் அப்படியே சாப்பிடக்கூடாது. ஆனா இதுல நாங்க முக்கியமா கொடுக்கறது எந்த பாய்சன்ஸ் மருந்துகளையும் வந்து இப்ப சொல்லலை நம்ம. அதனால பாய்சன்ஸ் மருந்து சொல்லும் போதுதான் அவங்களுக்கு விழிப்புணர்வு நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். இப்ப அந்த இடத்துக்கு போகல. சாதாரண அன்றாட நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதாரண மூலிகைகளை பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வரோம். அதனால வந்துட்டு இந்த மருத்துவ குணங்களை நீங்க அடைஞ்சுக்கிட்டோம்னா அந்த விதிப்படி அவங்க சொல்லியிருக்க விதிப்படி நீங்க சாப்பிடுங்க. அது சால சிறந்தது.